ஆவினில் வழங்கப்படும் பால் பாக்கெட் எடை குறைவாக இருப்பதாக சில தினங்களுக்கு முன்பு சர்ச்சை எழுந்த நிலையில் ஆவின் பால் பாக்கெட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி விளம்பரம் அச்சிடப்பட்டதில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவின் பால் பாக்கெட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி விளம்பரம் அச்சிடப்பட்ட பாலித்தீன் கவர் கொள்முதல் செய்ய முறையான டெண்டர் விடப்படவில்லை என்றும், ஏற்கனவே ஆவின் சார்பில் பாலித்தீன் கவர் கொள்முதல் செய்யப்படும் பிளாசம் என்ற நிறுவனத்தை தவிர்த்து விருதுநகரை சேர்ந்த பிராண்ட் பேரியர் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற புதிய நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதால் 1 கிலோவிற்கு 30 ரூபாய் அதிகம் விலை கொடுத்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தினசரி 18 டன் பாலித்தீன் கவர்கள் வாங்கப்படும் நிலையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பால் கவர் அச்சிடப்பட்ட வகையில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றது கவனத்துக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, வழக்கமாக இந்த தீபாவளி பொங்கல் பண்டிகை காலங்களில் அந்த ஆவின் பால் கவர் வந்து வாழ்த்து செய்தி விளம்பரம் இடம்பெறும். அந்த வாழ்த்து செய்தி இடம்பெறுவதற்கு அச்சிடுவதற்கு பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்திட்டே கொடுத்துருவாங்க. அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான் சாதாரணமாக பத்திரிகைகளுக்கு அச்சிடுவதுக்கு வந்து இந்த பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து சிலிண்டர்னு சொல்லுவாங்க, 6 கலர் 4 கலர்னு அதற்கான தொகையை மட்டும் செலுத்திடுவாங்க. கவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட்டணங்கள் வந்து கொடுக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த செஸ் ஒலிம்பியாட் விவகாரத்தில் பார்த்திங்கன்னா, வழக்கமாக அச்சிடக்கூடிய பிளாசம் என்கின்ற கம்பெனிக்கு கொடுக்காமல் விருதுநகரில் இருக்கக்கூடிய பிராம்ப்ட் பேரியர்ஸ் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு அச்சிடுவதற்கான அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான டெண்டரும் விடாமல் அந்த நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டெண்டர் விடாமல் நேரடியாக வாங்க ஆவின் அதிகாரிகளை தூண்டியது யார்? எத்தனை 1000 கிலோ பாலித்தீன் கவர் கொள்முதல் செய்யப்பட்டது? ஆவினுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு என்பது தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து ஆவினுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை அவர்களிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 18 டன் குறைஞ்சபட்சம் 18 டன் பாலித்தீன் கவர் வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, பயன்படுத்தியிருக்கலாம் ஆவினுக்கு. அப்படி பார்க்க போனால் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்தே அதற்கான விளம்பரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க ஆவின் நிர்வாகம். தற்போது வரைக்கும் அந்த அச்சிடப்பட்ட கவர் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இதில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடுகள் நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவின் நிறுவனத்துடைய விதிமுறைகளை மீறி தான் இது பண்ணியிருப்பாங்கன்றது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்த அதிகாரிகளிடமிருந்து அந்த இடைப்பட்ட விலையை தொகையை வந்து திரும்ப பெற்று ஆவின் நிறுவனத்தில் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.